கஷ்டங்களை விளக்கும் அஷ்டமடங்கள். உடுப்பியை பற்றிய ஒரு சர்ச்சை சமீப காலமாக எழுந்துள்ளது. துவாரகையிலிருந்து கோபிசந்தனத்தில் வந்த ஸ்ரீ கிருஷ்ணனை உடுப்பி கஷேத்திரத்தில் மத்வ சரோவரத்தில் நீராட்டி அந்த சரோவரத்தின் அருகிலேயே பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீமன் மத்வர். அப்படி பிரதிஷ்டை செய்யும் போது கிழக்கு முகமாக பிரதிஷ்டை செய்தாரா அல்லது மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்தாரா என்கிற ஒரு கேள்வி சில காலமாய் இருந்து வருகிறது. கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்திருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் மத்வ சரோவரத்தை பார்த்தபடி இருப்பார். ஆனால் இப்போது இருப்பது மேற்கு நோக்கியபடி. உண்மையில் மத்வ சரோவரத்திலிருந்து படியேறி நேரே உச்செல்ல ஒரு வாயில் கதவு உண்டு. ஆனால் அதை தினமும் திறப்பதில்லை. வருடத்திற்கு ஒரு முறை விஜயதசமி அன்று மட்டும் புது திணை வகைகளை, அதாவது விளைந்த தானிய வகைகளை அந்த வாயில் வழியே கொண்டு வரும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. நாம் இப்போது தென்புறத்து வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கு புறத்திலிருந்து தரிசிக்கிறோம். கர்ப்பகிரகத்தில் வடக்கு பக்கம் ஒரு வழி உள்ளது. அதன் வழியேதான் பர்யாய சுவாமிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜிக்க உள்ளே வருவார்கள். மேற்கு பக்கத்தில் நவகிரக கிடிகே நவத்வாரமுள்ள ஜன்னல் உள்ளது. அதன் வழியேதான் ஸ்ரீ கிருஷ்ணரை பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். ஸ்ரீ வியாசராஜரால் தீட்சை அளிக்கப்பட்ட குருபனான ஸ்ரீ கனகதாசர் உடுப்பி கிருஷ்ணனை தரிசிக்க வந்தபோது நடை சாட்சி இருந்ததாகவும் இரவாகிவிட்டதாகவும் உடனே தரிசிக்க வேண்டுமென்று மனமுருகி வேண்டி பாடியதால் வெளிப்புற சுவரிலே விரிசல் விழுந்ததால் அதன் வழியே தரிசித்ததாகவும் சொல்லப்படுவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஏனெனில் ஆச்சாரிய மத்வர் மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்திருந்ததால் தான் விரிசல் வழியே தரிசிக்க முடிந்தது என்பது ஒரு சாரரின் வாதம். இல்லை இல்லை, கிழக்கு நோக்கி இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கனகதாசரின் பக்தி கிரணி சடாரென மேற்கு நோக்கி திரும்பினார் என்பது இன்னொரு சாரரின் வாதம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் கூட இதை படங்களுடன் நாம் கண்டோம். இந்த எட்டாம் பாகத்திற்கான அஷ்டமடங்களை பற்றி எழுத வேண்டும் என்று உடுப்பியில் முகாமிட்டிருந்த போது அதிகாலை வேளையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கர்ப்பகிரக அமைப்பினை நன்கு ஆய்வு செய்தேன். எல்லா பக்க அளவுகளையும் அளவெடுத்தேன். அதன்படி பார்க்கையில் ஆச்சாரிய மத்வர் முதலிலேயே மேற்கு நோக்கித்தான் பிரதிஷ்டை செய்திருப்பார் என்பதற்கான சாத்தியங்கள் தெரிந்தன. ஸ்ரீ கருடன், ஸ்ரீ ஆஞ்சநேய சன்னிதிகள், ஸ்ரீ கிருஷ்ணன் மேற்கு நோக்கி இருப்பதனால்தான் கிருஷ்ணனுக்கு எதிரில் கனகன் கிடிகைக்கும் நவகிரக கிடிகைக்கும் இடையில் உள்ளன. கனகதாசருக்காக வெளி சுவர் பிளவுபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனம் கிடைத்ததென்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரே திரும்பி தரிசனம் தந்தார் என்று சொல்லப்படுவதற்கு ஆதாரங்கள் ஏதுமில்லை என்றும் வழி வழியாய் சொல்லப்படும் ஒன்று என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ பக்தர்கள் பலரை உடுப்பி பக்கம் திருப்பியதில் கனகதாசரின் பங்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதில் துளியும் ஐயமில்லை. இது குறித்து கர்ப்பகிரக வரைபடங்களுடன் விரிவாக எது சரி என்பதனை உடுப்பி பற்றிய தனியானதொரு நூலில் விளக்குகிறேன். இன்றைக்கு மத்வ மதத்திலே அநேக ஸ்ரீமடங்கள் உள்ளன. எல்லா ஸ்ரீமடங்களுமே ஸ்ரீமன் மத்வாச்சாரிய மூல மகா சமஸ்தானம் என்கின்ற அடைமொழியோடுதான் விளங்குகின்றன. ஆனால் ஆச்சாரிய மத்வர் காலத்தில் எந்த ஸ்ரீமடங்களும் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதே ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணனை பிரதிஷ்ட செய்த இடம் மட்டும் ஸ்ரீ கிருஷ்ண மடம் என்று அவரது காலத்திலோ அதன் பின்னரோ அழைக்கப்பட்டு பின்னர் அப்பெயர் நிலைத்திருக்கலாம் என்கின்றனர். ஸ்ரீமன் மத்வருக்கு அநேக சீடர்கள் இருந்த போதிலும் அவர் 9 பேருக்கு மட்டும் முதன் முதலாக சந்நியாசம் அளித்தார். அவர்களில் 8 பேர் பாலகர்கள், இன்னொருவர் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். ஸ்ரீ பத்மநாப தீர்த்தருக்கு பின் ஸ்ரீ நரஹரி தீர்த்தர், ஸ்ரீ மாதவ தீர்த்தர், ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் என இன்னும் மூவருக்கும் ஆச்சாரிய மத்வர் சந்நியாசம் அளித்திருந்தாலும் முதன் முதலாக சந்நியாசம் தந்தது 9 சீடர்களுக்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த 9 பேரில் உடுப்பியில் ஸ்ரீ கிருஷ்ணனை ஆராதிப்பதற்காகவே 8 பேருக்கு சந்நியாசம் அளிக்கப்பட்டது,
மிகவும் விசேஷமானதல்லவா? இந்த எட்டு சந்நியாசிகளை முதலாக வைத்தே அஷ்டமடங்கள் என்பது உருவாயிற்று. இதிலிருந்து வேறு கிளைகள் ஏதும் தோன்றவில்லை. ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் முதலான நான்கு சிஷ்யர்களின் கிளைகளிலிருந்து வந்தவையே இன்றைக்குள்ளே அநேக மத்வ ஸ்ரீமடங்கள். அதனால் அஷ்டமடங்களும் சரி, மற்ற மடங்களும் சரி, எல்லா ஸ்ரீமடங்களுமே ஸ்ரீமன் மத்வாச்சாரிய மூல மகா சமஸ்தானங்களே என்பது சரிதான். இனி அஷ்டமடங்களை பற்றி சுருக்கமாக காண்போம். ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜிப்பதற்காக ஸ்ரீ மத்வர் நியமித்த எட்டு சந்நியாசிகள் வருமாறு: ஒன்று ஸ்ரீ ஹிருஷிகேச தீர்த்தர், ரெண்டு ஸ்ரீ நரசிம்ம தீர்த்தர், மூன்று ஸ்ரீ ஜனார்த்தன தீர்த்தர், நான்கு ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர், ஐந்து ஸ்ரீ வாமன தீர்த்தர், ஆறு ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர், ஏழு ஸ்ரீ ராம தீர்த்தர், எட்டு ஸ்ரீ அதோக்ஷஜ தீர்த்தர். இந்த எண்மரும் கீழ்கண்ட ஊர்களை பூர்வீகமாக கொண்டவர்கள்: ஒன்று பலிமாறு, ரெண்டு அதமாறு, மூன்று கிருஷ்ணாபுர, நான்கு புத்திகே, அஞ்சு சிரூர், ஆறு சோதே முதலில் கும்பாசி, ஏழு காணியூரு, எட்டு பேஜாவரா. இவற்றுள் சோதே மற்றும் காணியூர் தவிர மற்றவை எல்லாம் உடுப்பிக்கு அருகிலும் மங்களூருக்கு அருகிலும் அமைந்துள்ளன. ஆச்சாரிய மத்வர் இந்த எண்மரை ஸ்ரீ கிருஷ்ணரை இரண்டிரண்டு மாதங்களுக்கு பூஜை செய்யுமாறு பணித்தார். இப்படி சுழற்சி முறையில் இரண்டிரண்டு மாதங்களாக எட்டு மடாதிபதிகளும் பூஜை செய்வதற்கு பர்யாயம் என்பது பெயர். இவர்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு மாதங்கள் உடுப்பியிலும் மற்ற 14 மாதங்கள், அதாவது அவர்கள் முறை மீண்டும் வரும் வரை, அவரவர்கள் ஊரிலும் தேச சஞ்சாரம் செய்து துவைதம் பரப்பியும் வரவேண்டும் என்று அவர்களுக்கான கடமைகளை கூறியிருந்தார் ஸ்ரீமத்வர். அவர்களும் பூஜா காலம் போக மற்ற மாதங்களில் அந்தந்த ஊர்களில் நிறைய ஆஸ்திகளை சேர்த்து பெரிய பெரிய மடங்களை நிர்மாணித்தார்கள். இந்த எண்மருக்கும் அவரவர்களின் சமஸ்தான பூஜைக்காக வெவ்வேறு தேவதா பூஜா விக்கிரகங்களை ஸ்ரீமத்வர் கொடுத்திருந்தார். உடுப்பியிலும் சஞ்சார காலத்திலும் சொந்த ஊரிலும் இந்த விக்கிரகங்கள் அங்கங்கு எடுத்து சென்று எட்டு பீடாதிபதிகளும் பூஜித்து வந்தனர். அவையாவன: ஒன்று ஸ்ரீ சீதா லக்ஷ்மணருடன் கூடிய ஸ்ரீ கோதண்டராமரை பலிமாறு மடாதிபதியும், ரெண்டு நான்கு கரங்களுடன் கூடிய ஸ்ரீ காளியமர்தனரை அதமாறு மடாதிபதியும், மூன்று ரெண்டு புஜங்களுடன் கூடிய ஸ்ரீ காளியமர்த்தன கிருஷ்ணர் மற்றும் ஹிரண்யகசிபை வதம் செய்யும் ஸ்ரீ உக்ர நரசிம்மரை கிருஷ்ணாபுர மடாதிபதியும், நான்கு ஸ்ரீ பாண்டுரங்க விட்டலரை புத்திகே மடாதிபதியும், ஐந்து ஸ்ரீதேவி பூதேவியருடன் கூடிய ஸ்ரீ விட்டலரை சிரூர் மடாதிபதியும், ஆறு ஒரு தொடையில் பூதேவியை வைத்து கொண்டு இன்னொரு கால் பாம்பின் தலை மீது வைத்து தாங்கியவாறு உள்ள பூவராகவரையும், மற்றும் ஸ்ரீ மத்வர் தந்த இந்த விக்கிரகத்தோடு ஸ்ரீ ஹயக்ரீவர் விக்கிரகத்தை ஸ்ரீ வாதிராஜர் காலத்திலிருந்தே சோதே மடாதிபதியும், ஏழு ஸ்வஸ்திக் சின்னத்தின் மீது நான்கு கரங்களுடன் கூடிய ஸ்ரீ யோக நரசிம்மரை காணியூரு மடாதிபதியும், எட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய ஸ்ரீ விட்டலர் மற்றும் கண்ண தீர்த்த ஸ்ரீ விஜயத்வஜ பூஜித்த ஸ்ரீ ராமர் விக்கிரகத்தை ஸ்ரீ பேஜாவர் மடாதிபதியும் வழி வழியாய் பூஜித்து வருகிறார்கள். மேற்கண்ட எட்டு ஊர்களை சேர்ந்த சந்நியாசிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜித்ததால் அந்தந்த ஊரின் பெயரோடே அவர்கள் மடமும் பலிமாறு மடம், மதமாறு மடம், கிருஷ்ணாபுர மடம், புத்திகே மடம், சிரூறு மடம், சோதே மடம், காணியூர் மடம், பேஜாவர மடம் என்பதாக அஷ்டமடங்களாக விளங்கி வருகின்றன. ஆனால் இன்றைக்கு உடுப்பிக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரையும் ஸ்ரீ மத்வ சரோவரத்தையும் தரிசித்து வெளியில் வந்தால் இங்கே வரைபடத்தில் உள்ளவாறு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அனந்தேஸ்வரர் ஆலயங்களை சுற்றியுள்ள ரத வீதியிலே அஷ்டமடங்கள் இருப்பதை காணலாம். நான்கு வீதிகளிலும் உள்ள இந்த அஷ்டமடங்களின் கர்ப்பகிரகங்களும் மேற்கு நோக்கியே இருக்கின்றன. ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் கிருஷ்ணன் மேற்கு நோக்கி உள்ளான் அல்லவா? நீங்கள் இவற்றை தரிசிப்பதோடு அந்தந்த ஊர்களுக்கு சென்று இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள எட்டு ஸ்ரீமடங்களையும் தரிசித்து அந்த அற்புத ஆன்மீக அனுபவத்தையும் பெற வேண்டும்.
ஒரு 3 அல்லது 4 நாட்கள் செலவிட்டால் உடுப்பி மற்றும் மங்களூருக்கு அருகில் உள்ள மடங்களையும் சோத்தே சென்று வர 2 நாட்களும் என 6 நாட்கள் இதுவன்றி பாஜக க்ஷேத்திரம், மால்பே, வட பாண்டேஸ்வரம், ஹூவினகரே போன்ற பகுதிகளுக்காக மேலும் 1 நாள் என 1 வாரம் உடுப்பியில் தங்கியிருந்தால் ரம்யமாக அனைத்தையும் தரிசித்து வரலாம். இனி அப்படிப்பட்ட அஷ்டமடங்களின் அமைவிடம் எங்குள்ளது என்பதை காண்போம். நாம் இதுவரை கண்ட வரிசைப்படி இல்லாமல் நாம் பயணிக்கும் திசையில் அடுத்தடுத்து என்னென்ன மடங்கள் உண்டோ அந்த வரிசையில் காணப்போகிறோம். 1. ஸ்ரீ அதமாறு மடம். உடுப்பியிலிருந்து மங்களூர் செல்லும் NH-17 பாதையில் 5வது கிலோமீட்டரில் காட்டுப்பாடி ஜங்ஷனிலிருந்து உள் சென்றால் ஸ்ரீ மத்வர் அவதரித்த பாஜக க்ஷேத்திரம், குஞ்சாரகிரி போன்றவை எல்லாம் 10 கிலோமீட்டரில் வரும். குஞ்சாரகிரியில் பரசுராமன் குகை, கீழே பான தீர்த்தம், எதிரே பரசுராம தேவஸ்தானம் போன்றவற்றை தரிசித்து மீண்டும் NH-17 வந்து பயணித்தால் எர்மால் என்றொரு இடம் அடுத்த 18வது கிலோமீட்டரில் வரும். அங்கே ஸ்ரீ ஜனார்தன சுவாமி ஆலயம் இருக்கும். அங்கிருந்து உள்ளே சென்றால் 2.5 கிலோமீட்டரில் அதமார் உள்ளது. அநேக வித்யாசாலைகளை கடந்து சென்றால் அற்புதமான மடம் இருக்கும். எதிரே பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் பார்க்க பார்க்க பரவசமூட்டும். 2. ஸ்ரீ பலிமாறு மடம். அதமாரிலிருந்து மீண்டும் வந்த வழியே மெயின் ரோடிற்கு வந்து மேலும் பயணித்தால் அடுத்த 4வது கிலோமீட்டரில் பதுபித்ரி என்னுமிடம் வரும். அங்கிருந்து மேலும் 2 கிலோமீட்டர் சென்றால் பலிமார் வரும். அடுத்த 1.5 கிலோமீட்டரில் பலிமார் மடமும் வரும். சாம்பவி நதிக்கரையில் அமைந்துள்ள பலிமார் ஊரும் நந்தவனங்களோடு கூடிய மடமும் நாளெல்லாம் காணத்தக்கன. 3. ஸ்ரீ கிருஷ்ணாபுர மடம். பலிமார் மடத்திலிருந்து மீண்டும் வந்த வழியே நந்திக்கூர் படுபித்ரி வந்தால் மெயின் ரோட்டை அடையலாம். அங்கிருந்து 8வது கிலோமீட்டரில் முல்கி டவுன் வரும். அதிலிருந்து 12வது கிலோமீட்டரில் சூரத்கல் டவுன் மற்றும் ரயில் நிலையம் வரும். ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுர மடம் அமைந்துள்ளது. அடர்ந்த கானகத்தினுள்ள நீர்நிலையும் செடிகொடிகளும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த இடம். தென்னந்தோப்புகளும் குளமும் ஆகா, அந்த இடத்தை விட்டு வெளிவர மனம் இருக்காது. 4. ஸ்ரீ பேஜாவர் மடம். கிருஷ்ணாபுர மடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் பயணித்தால் சொக்கப்பெட்டு சூரத்கல் ரயில்வே ஸ்டேஷன் பாலம் வரும். இதை அடுத்து இடதுபுறம் திரும்பினால் 2வது கிலோமீட்டரில் சூரத்கல் டவுன் வரும். மேலும் ஹொசபேட்டு பைகம்பாடி தொழிற்சாலை, பைகம்பாடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா வழியே 9 கிலோமீட்டர் சென்றால் ஒரு ரயில்வே கிராஸ் வரும். அதை கடக்காமல் வலதுபுறம் 1 கிலோமீட்டர் சென்றால் பேஜாவர் மடம் வரும். சுற்றிலும் வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கிறது மடம். பேஜாவர் மடத்திற்கு நாட்டின் பல இடங்களில் கிளைகள் இருக்கும் அளவிற்கு அதன் தரத்திற்கு ஏற்ப பேஜாவரில் இருக்கும் மடத்தையும் உயர்த்த வேண்டும். 5. ஸ்ரீ புத்திகே மடம். உடுப்பியிலிருந்து பிரசித்தமான மணிப்பால் சென்றால் அங்கிருந்து 9வது கிலோமீட்டரில் ஹிரியட்கா என்னும் இடம் வரும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் ஸ்வர்ணா சீதா நதிக்கரையில் பழமைக்கு பழமையான புதுமைக்கு புதுமையான புத்திகே மடம் இருக்கிறது. நதி மற்றும் வயல்வெளிகளுக்கு மத்தியில் பழமையாயும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் கிரந்தங்களையெல்லாம் படியெடுத்து காத்து வரும் புதுமை கேந்திரமாகவும் விளங்குகிறது. இத்தலத்திற்கு மணிப்பால் பொம்மப்பேட் வழியாகவும் வரலாம். எப்படி வந்தாலும் உடுப்பியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் புத்திகே உள்ளது. 6. ஸ்ரீ சிரூர் மடம். புத்திகே மடத்திலிருந்து மீண்டும் ஹிரியட்கா ஜங்ஷன் வந்து மேலும் 7 கிலோமீட்டர் பயணித்தால் சீதா நதிக்கரையில் அமைந்துள்ள சிரூர் மடத்திற்கு வந்துவிடலாம். புத்திகே மடத்திற்கும் சிரூர் மடத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 10 கிலோமீட்டர் தான். வயல்வெளிகளுக்கு இடையே தன்னந்தனியாய் உள்ள சிரூர் மடத்தின் வனப்பினை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. 8. ஸ்ரீ சோதே மடம். உடுப்பியிலிருந்து குந்தாபுரம் செல்லும் மார்க்கத்தில் பிரம்மாவரம், அங்கர்கட்டா, கோட்டா வழியாக 32 கிலோமீட்டர் சென்றால் கும்பாஷி என்னும் ஸ்தலம் வரும்.
மிகப்பெரிய ஆனைக்கட்டே ஸ்ரீவிநாயகர் ஆலயமும் ஸ்ரீ ஹரி ஹர தேவஸ்தானமும் இருக்கும். இந்த ஆலயங்களின் பின்புறமாக 5 கிலோமீட்டர் பயணித்தால் ஸ்ரீ வாதிராஜரின் அவதார ஸ்தலமான கூவிலக்கரைவிற்கு செல்லலாம். 3வது பாகத்தில் எழுதியிருந்த பகவானின் லீலைகள் நிகழ்ந்த பரம புண்ணியமான பகுதி அது. சோதே மடம் என இப்போது மிக பிரசித்தமாகி உள்ள இம்மடம் முதலில் கும்பாசி மடம் என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது. இம்மடத்தின் முதல் பீடாதிபதியான ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் காலத்தில் இருந்து 19வது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ வாகீச தீர்த்தர் காலம் வரை இது கும்பாசி மடமாகத்தான் இருந்தது. ஸ்ரீ வாகீச தீர்த்தர் ஸ்ரீ வாதிராஜருக்கு சந்நியாசம் அளித்ததெல்லாம் இங்குதான். ஸ்ரீ வாதிராஜரின் பரம குருவான ஸ்ரீ வரதராஜ தீர்த்தர் மற்றும் வாதிராஜரின் சிஷ்யரின் சிஷ்யரான ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர் பிருந்தாவனங்கள் இங்குள்ளன. ஸ்ரீ வாதிராஜ காலத்தில் சோதேயில் அவரது மகிமையினால், அதாவது ஸ்ரீ ஹயக்ரீவர் அவர் மூலம் புரிந்த மகிமையினால் நிறைய ஆஸ்திகள் அங்கு கிடைத்ததால் அங்கேயே ஸ்ரீ வாதிராஜர் நிலை கொண்டதால் கும்பாசி மடம் சோதே மடம் என்றானது. சோதேயில் ஸ்ரீ திருவிக்ரம தேவஸ்தானமும் ஸ்ரீ வாதிராஜரின் மூல பஞ்ச பிருந்தாவனங்களும் ஸ்ரீ பூதராஜர் சந்நிதி குளம் போன்றவை நம்மை அங்கேயே கட்டுண்ட வைக்கும். உடுப்பியிலிருந்து தெற்கு கர்நாடகத்தில் 36 கிலோமீட்டரில் இருந்தே கும்பாசி எங்கே, வடக்கு கர்நாடகத்தில் சிர்சி அருகே உடுப்பியிலிருந்து சுமார் 220 கிலோமீட்டரில் உள்ள சோதே எங்கே, அஷ்டமடங்களிலேயே உடுப்பியிலிருந்து வெகு தூரத்தில் உள்ளது இந்த சோதே மடம் மட்டுமே. அதனால்தான் ஸ்ரீ வாதிராஜர் தனது காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை ஆராதிக்கும் பரியாய முறையை 2 மாதங்கள் என்பதை 2 வருடங்கள் என மாற்றினார். அதுவே இன்றும் தொடர்ந்து வருகிறது. உடுப்பி ரத வீதியில் எல்லா மடங்கள் தோன்றியதும் விஜயேந்திரருக்கு தானம் தந்ததெல்லாம் இவர் காலத்தில்தான். உடுப்பியிலிருந்து கொல்லூர் மூகாம்பிகை, ஜோக் நீர்வீழ்ச்சி போன்றவற்றை பார்த்து கொண்டு சித்தாப்பூர் வழியாக அல்லது NH-17 உடுப்பி குந்தாபுரா பட்கல் முருடீஸ்வரா கும்தா வழியாக சிர்சி சென்றுவிட்டால் அங்கிருந்து 23 கிலோமீட்டரில் சோந்தா என்னும் சோதேயை அடையலாம். அவசியம் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய தலம் இது. சோதே சென்றால் 8 கிலோமீட்டரில் இருக்கும் தபோவனத்தை மழைக்காலம் இல்லாத மற்ற காலங்களில் கட்டாயம் தரிசிக்க வேண்டும். 8. ஸ்ரீ காணியூர் மடம். இதுவும் உடுப்பியிலிருந்து சோதே அளவு இல்லை என்றாலும் தூரத்தில் தான் உள்ளது. மங்களூர் சுப்பிரமணியா ரயில் பாதையில் காணியூர் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. பாசஞ்சர்கள் ரயில்கள் மட்டும் நின்று செல்லும் சிறிய ஸ்டேஷன் இது. சுலபமாக இருப்பிடத்தை செல்ல வேண்டுமென்றால் புகழ்பெற்ற குக்கே சுப்பிரமணியாவிலிருந்து 34வது கிலோமீட்டரில் இத்தலம் அமைந்துள்ளது. சுப்பிரமணியாவிலிருந்து வருகையில் காணியூர் ரயில் நிலையம் முன்பாக இடதுபுறம் ஒரு மண்பாதை திரும்பும். அதிலே 1/2 கிலோமீட்டர் பயணித்தால் தன்னந்தனியாக பசுமையான வயல்வெளிகளுக்கு இடையில் காணியூர் மடம் அமைந்துள்ளது. காணியூரிலிருந்து புத்தூர் மார்க்கமாக மங்களூர் செல்லலாம் அல்லது புத்தூர் உப்பினங்காடி மார்க்கமாக தர்மஸ்தலா செல்லலாம். உடுப்பியிலிருந்து அஷ்டமடங்களுக்கான மார்க்கமும் வரைபடமும் தரப்பட்டுள்ளது எனினும் கஷ்டங்களை விற்கும் அஷ்டமடங்களுக்கெல்லாம் தனியே செல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். குறைந்தபட்சம் 5 பேராக சென்று வாகனம் அமர்த்தி கொண்டு ரூட் மேப் கையில் வைத்து கொண்டு தேடி தேடி செல்ல வேண்டிய தலங்கள் இவை. விருப்பம் உள்ளவர்கள், நேரம் இருப்பவர்கள், தேடும் பொறுமையில் இருப்பவர்கள் சென்று வரலாம். எதிர்காலத்தில் இவையெல்லாம் பிரசித்தி பெற்ற இடங்களாக மாற வேண்டும் என்பதே என் அவா, மாறிவிடும் என்பதே என் நம்பிக்கை. ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜிக்க 8 மடாதிபதிகள் இருந்தாலும் அவர்களின் பரியாய காலத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் வந்தால் பூஜை செய்ய முடியாது போனால் என்ன செய்வார்கள் என்கின்ற கேள்வியே எழாமல் இருக்க ஆச்சாரிய மத்வர் இதற்கும் ஒரு அற்புதமான ஏற்பாடு செய்து வைத்துள்ளார். இன்றும் அதுதான் நடைமுறையிலும் உள்ளது. கன்வ தீர்த்தம் என்பது மங்களூரிலிருந்து காசர்கோடு செல்லும் வழியில் உள்ள தலம். கன்வ தீர்த்தத்தை தாண்டி சென்றால் கேரள எல்லை வந்துவிடும். கன்வ தீர்த்தத்தின் வெளியே சாலையோரம் 4 வாயில்கள் கொண்ட ஒரு அமைப்பு உள்ளது.
அதற்குள் எட்டு சன்னியாசிகளையும் உள் இறங்க வைத்து ஒவ்வொரு வாயிலின் வழியாக ரெண்டு ரெண்டு பேரை வெளியில் வர செய்தார் ஸ்ரீமத்வர். அப்படி வந்து நான்கு ஜோடி மடங்கள் இவை. ஒன்று பலிமாறு அதமாறு, ரெண்டு கிருஷ்ணாபுரா புத்திகே, மூன்று சிரூரு சோதே, நான்கு காணியூரு பேஜாவர. இந்த நான்கு இணை மடங்களும், அதாவது இரண்டிரண்டு இணை மடங்களும் துவந்த மடங்கள் என அழைக்கப்படுகின்றன. பூஜா காலங்களில் ஏதேனும் முடியாது போனால் இந்த நான்கு பிரிவிலே உள்ள அதனதன் இணை மடங்கள் அந்த பொறுப்பினை ஏற்று நிறைவேற்றும். மங்களூரிலிருந்து உள்ளல் வழியாக சென்றால் 20வது கிலோமீட்டரில் கண்வ மகரிஷி தவம் புரிந்த இப்புண்ணிய பூமி உள்ளது. மேலும் தொடர்ந்து காசர்கோடு சென்றால் ஊருக்கு முன்பாக காவு மடம் உள்ளது. ஹரிவாயு ஸ்துதி அருளிய ஸ்ரீ திருவிக்ரம பண்டிதாச்சார் இல்லங்களும் திருவிக்ரம பண்டிதாச்சார் ஸ்ரீ சுமத்வ விஜயம் அருளிய ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சார் இல்லங்களும் நினைவிடங்களும் அங்கு உள்ளன. அந்த இல்லத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வ பூஜித்த விக்கிரகமும் அவர் உபயோகித்த பஞ்ச முத்திரைகளும் இன்றும் பூஜையில் உள்ளன. வண்ண பக்கங்களில் அவற்றை காணுங்கள். ஸ்ரீ பேஜாவர் மடத்தின் முதல் பீடாதிபதியான ஸ்ரீ அதோக்ஷஜ தீர்த்தரிலிருந்து ஆறாவதாக வந்த ஸ்ரீ விஜயத்வஜ தீர்த்தரின் பிருந்தாவனம் கண்வ தீர்த்தத்தில் உள்ளது. இவரின் ஒரு செயலால் இன்றும் இங்குள்ள அரச மரத்தின் இலைகள் சப்திப்பதில்லை. இது போன்று அஷ்டமடங்களை பற்றிய செய்திகள் நிறைய உள்ளன. நாம் கண்டதெல்லாம் மிகச் சிறிய அளவுதான். எல்லாவற்றையும் விஸ்தாரமாக பார்க்க வேண்டுமென்றால் தனியே ஒரு நூலை உடுப்பி மற்றும் அஷ்டமடங்களை சேர்த்து எழுதினால்தான் முடியும். எத்துணை எத்துணை மெய்சிலிருக்கும் சம்பவங்கள். ஹே கிருஷ்ணா, மேற்கண்ட இடங்களுக்கெல்லாம் ஆசை தீர பயணித்து விட்டேன். நிறைய சம்பவங்களையும் சேகரித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நூலாக்கம் செய்ய அருள் செய், அதற்கான நேரத்தை வழங்கு என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா நீ பேகனே பாரோ என்று அற்புதமான கிருதியை உடுப்பி கிருஷ்ணர் சந்நிதியில் பாடிய ஸ்ரீ வியாசராஜரே, உடுப்பி குறித்து விரைந்து நூல் எழுத அருள் புரிவாய். ஹே குரு ராகவேந்திரா, நீ ஓராண்டு காலம் தங்கியிருந்த உடுப்பி குறித்து தனி நூல் எழுத அதற்கான வல்லமையை தந்தருள்வாய் என்பது என் நம்பிக்கை. இப்படி பல காரியங்களை செய்ய வேண்டுமென்று நிறைய மனக்கோட்டை என்னுள் உண்டு. அவற்றுள் ஒன்று உனக்கு ஒரு நிஜ கோட்டை கட்ட வேண்டும் என்பது. அது குறித்து ஏழாம் பாகத்தில் சிறிய அளவில் கோடிட்டு காட்டியதற்கே எத்துணை மகிமைகள் புரிந்து வருகிறாய். அவற்றுள் ஒன்றிரண்டை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனெனில் உனது பக்தர்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்ப போகும் உலகிலேயே எங்கும் இல்லாத ஆலயம் அல்லவா அது. அதனால் அற்புதங்களோடுதானே அது முளைவிடும்.